எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கொல்லியெல்லாம் பார்க்குறதுக்காக வந்துருக்குறோங்க. எங்கள் நிலம் இது, அதனால் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து காராமணி போட்டிருக்காங்க, இதில் காராமணி செடி போட்டு காராமணி வளர்ந்துருக்கு. இது வந்து குப்பை கீரை, இது சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த பாருங்க, அவரும் எங்கள் வீட்டுக்காரே என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கீரை கொஞ்சம் பறிச்சுட்டு போகலான்னு பறிக்கிறோங்க. இது கிடைக்காது, நம்ம கடையிலங்க கூட இந்த கீரைலாம் கிடைக்காதுங்க. அதனால் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து பறிச்சின்னு இருக்கோம். இது ஏற்கனவே எல்லோரும் வந்து கொஞ்சம் எடுத்துருக்காங்க போல இருக்குது. கீரை கொஞ்சம் மொட்டை மொட்டையாக தான் இருக்குது. இது நம்ம நிலங்க, பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துருக்குறோம். காராமணி போட்டு விட்ருக்கோம், காராமணி தான் வச்சு வச்சுருக்குறோம். இது ஃபுல்லாக காராமணி தான், ஃபுல்லாகவே காராமணி போட்டிருக்கோம். இதில் வந்து கீரை இருக்குதுங்க, இந்த குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க இது. இதை பாருங்க, இந்த கீரை தான் நிறையா இருக்குது. சரி, வந்ததுக்கு கீரை பறிச்சுட்டு போகலாம் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கீரைலாம் சமையல் பண்ணி. அதனால் இந்த கீரை பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இருக்குதுங்க இதில். ஆனால் களை கொத்திட்டாங்க, களை கொத்தி இருந்தும் கீரை இதில் நிறையா இருக்குது. அதனால் நான் கீரை கொஞ்சம் பறிச்சிக்கலாம்னு கீரை பறிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ வெயிலில், அந்த வெயிலே பாருங்கள், கீரை பறிச்சாச்சு. இவ்வளோதான் போதும், கொஞ்சம் தான் ஆசைக்காக ஒரு ஒரு நாளைக்கு இந்த கொல்லிவள்ளி கீரை. இது மோட்ரு பம்பு, இப்போ இப்போதைக்கு தண்ணி இறைக்கல, பாசல் இல்லைன்னு நினைக்கிறேன். பாசல் இருக்குது, இது கொஞ்சம் எல்லாம் வேலையில் இருக்கிறாங்க, அதனால் வேலையாக இருக்காங்க. அதனால் வந்து இனிமேல் மோட்ரு வச்சு இந்த காராமணிக்கு தண்ணி பாசணும். எங்கள் வீட்டுக்கார தான் வர சொல்லி பாச சொல்ல போகிறேன். வந்ததுக்கு கீரை பறிச்சாச்சு. கரும்புலாம் அவ்வளோதாங்க. பார்த்தாச்சு வந்து கொல்லி சுற்றி, ரொம்ப நாள் ஆச்சு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு கிளம்புறோம். வந்ததுக்கு ஒரு நாள், ஒரு நாளைக்கு கீரை பறிச்சாச்சு. அங்கெல்லாம் வீடுங்க, அந்த பக்கம்லாம் வீடு பிளாட் போட்டு அங்கெல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. சுற்றி வீடு தான், இந்த பக்கம்லாம் வீடு ஒரு நிறைய வீடு புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் கொல்லி தான், கொல்லியில் எல்லாம் ஃபுல்லாக அழகாக புது புது வீடுலாம் கட்டிட்டாங்க. நாங்களும் இங்கே தாங்க வந்து வீடு கட்ட போகிறோம். அவ்வளோதாங்க. கொல்லிக்கு போயிட்டு வெயிலில் போய் நல்லா களைச்சி வந்தாச்சு. போயிட்டு வந்து போனதுக்கு கொஞ்சமாக கீரை, இந்த கீரை அங்கேருந்து வர்றதும் நல்லா வாடி போச்சு பாருங்கள். இது இனிமேல் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை வந்து கிள்ளியே வச்சிடணும். வேரோட எடுத்துட்டேன் நான், எல்லாத்தையுமே வேரோட பறிச்சிட்டேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். இது வர வழியில் இந்த பைத்தியங்கன்னு சொல்லுவோம் நாங்கள், இதை பெரிய பெரும்பயிருங்க, அது வந்து தோலோட அப்படியே விற்றுது. அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு அவிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி
வந்து கொல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா, டைம் ஆயிடுச்சு, ஒரே டயர்டா இருந்தது. அதனால அங்க இருந்து பஸ்னு வந்தோம்ல, அந்த கீரை தான் இன்னைக்கு சமைக்க போறேன். அங்க பாருங்க, அதை கிளீன் பண்ணி அலசிருந்தோம், நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆயிடுது பாருங்க. அந்த கீரை, இந்த கீரை வந்து புளி வச்சு தானே கடையணும். இது எப்படின்னா தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு கீரையை வச்சிருக்கு, கீரையை அதில் போட்டுருந்தாங்க. கீரையை போட்டுட்டு கீரை நல்லா வெந்ததும் அது தக்காளி வச்சது வரி, புளி மட்டும் போட்டால் போதும், நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புளி. அந்த கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து புளியை வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் எடுத்து கடைஞ்சி தாளித்து சாப்பிட வேண்டியதுதான். சாதமாக அரிசி கழுவி வச்சுட்டேன். இந்த கீரையை கட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணலான்னு இருக்கேங்க. உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் உருளைக்கிழங்கும் நான் குட்டி குட்டியாக அரிஞ்சி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணுறதுக்காக அதையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி இதுதாங்க லஞ்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்சு தான் தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா கொஞ்சம் நேரம் அதுலேயே போட்டு வந்ததுக்கப்புறம் கீரையை போட்டுக்கிறோம். அதில் இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸுக்கு உருளைக்கிழங்கு போட்டு அரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். அது வதங்கிருந்தால் அதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து கடைஞ்சி சமையல் வீடியோ முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து சுட சுட சாப்பிட போறோம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அது கூட நம்ம வயல்ல பசங்க வந்து கீரைங்க. சுட சுட கீரை சாப்பிட்றது சூப்பரா இருக்குங்க. அந்த கீரை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த பயிர் வந்து பயிற்சிங்க வந்து நான் கழுவி வச்சிருக்கேங்க, வேகட்டும். அதனால உப்பு போட்டுடுறேன், உப்பு போட்டுக்கலாம். அதில் அப்போ தான் அதில் வந்து உப்புலாம் அதில் வெந்து நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாங்கிட்டு வந்த இந்த பயத்தம் பருப்பை வேச்சு வச்சுங்க, பயத்திங்க. அடுத்தது டீயும் போட்டாச்சு, டீ குடிச்சிட்டு இதை சாப்பிட்லாம், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.